வணக்கம் சிறுகைகளே. ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய ஸ்கூலோட பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 years ஆயிடுச்சு. அதில் நடந்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வாங்கின புக்ஸு, ஸோ அதை கிஃப்டாக வந்த புக்ஸ். ஸோ அதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நாடகத்தோட கதாபாத்திரங்கள். ஸோ ஆக்சுவலாக இது ஸ்கூலில் நடந்ததில்லை, இது தனியாக வச்சுருவோம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இதெல்லாமே வேறு, இது ஃபுல்லாக தாங்க என்னுடைய ஸ்கூல் மெமரிஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 years ஆர் 8 years பக்கம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படிதான் இருங்க, நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அச்சுச்சோ, இது பார்த்திங்கன்னா நான் தான். ஆக்சுவலாக இது வந்து நான் 10th படிக்கும் போது இல்லை, 11th or 10th படிச்சுட்டு இருந்தேங்க. அந்த லீவில் பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனேன். போயிட்டு வரும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ண செம்ம காமெடியாக இருக்குது எனக்கே பார்த்திங்கன்னா. அந்த மெமரிஸ் பார்த்திங்கன்னா மறுபடி கிடச்சது பெரிய விஷயம். நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் எடுக்கிறேன். ஸோ 7 years அப்போ தான் நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இது ஒரு லெட்டராக என்னது, இது ஆதார் கார்டு. ஸோ இது வந்து வேண்டாம். இது டிக்கெட் ஒசூர் டு தருமபுரி. ஸோ ஒசூர் டு தருமபுரி நான் ஒர்க் பண்ணப்போ எடுத்த ரயில் டிக்கெட்டு. இது டேட்டு பார்த்திங்கன்னா 2012. ஸோ 10th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் நான் போனது. 3/10/2012 ரயில் டிக்கெட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. இது என்னுடைய அட்ரஸ் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அவ்வளோ இது இல்லை இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா இது வந்து டியூஷனில் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டியூஷனில் எழுதி கொடுத்தது எனக்கு. என்னென்னா நிறைய கவிதையெல்லாம் இருக்குது நான் போடுறேன். பட் இதில் பார்த்திங்கன்னா எழுதுனது பார்த்திங்கன்னா இது எழுதுனது பார்த்திங்கன்னா அறிவுக்கரசி. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு, ஸோ அருவிக்கரசின்னு சொல்லிட்டு அவங்க தான் இது எழுதியிருக்காங்க. முனியப்பன், ஆறுமுகம், அஸ்வினி, அருவிக்கரசி, வெள்ளையம்மாள், சரத்குமார். ஸோ இவங்க நான் இவங்க எதுனா ஒரு 6 பேர். நாங்கள் 6 பேருமே பார்த்திங்கன்னா நாங்கள் டியூஷனில் தான் இருந்தோம். ஸோ டியூஷனில் இருக்கும்போது இதை வந்து எழுதுனாங்க அவங்க. ஸோ எழுதி எங்கிட்ட கொடுத்தாங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா பத்திரமாக வச்சுருக்குன்றப்போ எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து ஒரு 7-8 years ஆச்சு, 8 years பக்கம் நான் இதை இன்னமும் சேஃபாக இருக்குன்றதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் நிறைய கவிதையெல்லாம் இருக்குது. ஓகே, இதில் ஒரு கவிதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். வாழ்க்கை என்பது வரமாக என்னது வரமென அமைந்தால் வாழ்வது இவ்வுலகில் சுகமென அமையும். வாழ்க்கை என்பது வரமென அமைந்தால் வாழ்வு இவ்வுலகில் சுகமென அமையும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இதை யோசிச்சு எழுதுனது, அதுக்கப்புறம் பார்த்து எழுதுனது நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அப்போ வந்து பெருசாக தெரியல, பட் இப்போது அந்த பழைய நினைவுகளை எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியமல்ல, அவர்களிடம் அன்பாக இருப்பதே முக்கியம். ஸோ இந்த கவிதை பார்த்திங்கன்னா அன்பான உறவுகள் கிடைப்பது முக்கியமல்ல, அவர்களிடம் அன்பாக இருப்பதே முக்கியம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த கவிதைக்கு பார்த்திங்கன்னா அடிமைன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு இது எனக்கு ஆட்டச்சு. ஏன்னா அன்பான உறவுகள் எப்போவுமே கிடைக்கிறது வழக்கம். ஸோ எந்த இடத்துலையுமே அன்பாக இருக்கிற உறவு கிடைக்கும், ஆனால் அதே உறவை பார்த்திங்கன்னா அன்பாக மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அன்பை மட்டுமே அந்த உறவுக்கிட்ட காட்டணும் அப்படின்றதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு உறவுக்கு நம்ம கடைசி வரைக்கும் இருக்குன்றதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். அது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம்
இதுவும் அவங்க தான் எழுதுனாங்க. இது பார்த்திங்கன்னா நேம் மட்டும்தான், பின்னாடி அவங்க பேர் எழுதியிருக்காங்க தமிழில். ஸோ அதுக்கப்புறம் இது நான் எழுதுனது, அதனால் அது நல்ல. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ 12th படிக்கும் போது வரைஞ்சதுன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூளை, நம்மளோட மனித மூளை. ஸோ நானே பார்த்திங்கன்னா இதை வரைஞ்சி, ஆக்சுவலாக இது பென்சிலில் தான் வரைஞ்சேன், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு ஒரு டாட் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு, நானாடாக வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. இப்போ கொடுத்து இதை வரைய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வரைய மாட்டேன், ஏன்னா அப்போ வந்து டிராயிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வரைகிறது கஷ்டம், ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வரைஞ்சேன் நான். இதெல்லாம் நான் வரையிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு இமேஜும் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஏன்னா அது நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம தான் செஞ்சோம் அப்படின்னு தனியாக தெரியணும். ஸோ அப்படி தெரியணுன்றதுக்காண்டியே வரைஞ்சது இது. ஸோ இது வந்து 2013 பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கேன், நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்தீங்கன்னா வெள்ளையம்மாள். ஸோ வெள்ளையம்மாள் எழுதி கொடுத்தது இது. ஸோ அவங்களுடைய நேம் பின்னாடி இருக்குது, 23/2014. ஸோ அதுக்கப்புறம் இந்த தேதிக்கு பிறகு என்னால் பேச முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க கண்ணீர் அதை மாதிரி எழுதியிருக்கா. ஏன் அப்படின்னா நாங்கள் அதுக்கப்புறம் மீட் பண்ணல, ஓகேங்களா, ஏன்னா ஸ்கூல் முடிய போகுது, எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் அவ்வளோ மீட் பண்ணிக்கல, அதனால தான் அந்த கவிதை அப்படி எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரைடே தான் நான் மீட் பண்ண போகிறேன், அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, அதனால் போக போகிறோம். இந்த லெட்டர் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த லெட்டர் பார்த்திங்கன்னா அனுமதி வேண்டிய விண்ணப்பம், ஓகேங்களா. ஏன்னா 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள், இது எதுக்கு அப்படின்னா ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓகே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க யாரும் சேராதனால பார்த்திங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை அது நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம், ஸோ கண்டிப்பாக நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த லெட்ரு யாருமே எடுத்து நடத்த மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபேர்வெல் பார்ட்டி வந்து நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு ஃபண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வரல, பசங்கள்கிட்டருந்து ஃபண்டு கிடைக்கல, ஏன்னா அதை கலெக்ட் பண்ண முடியல பசங்களால், அதனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா HM பார்த்திங்கன்னா இல்லை இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ஆள் டிக்கெட்டு மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டார் எக்ஸாமுக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா கவலை ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு ஒரு அந்த லீவ் எல்லாம் விடுவாங்க பற்றியா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் அப்போ தான் நடந்திருக்கும். இருங்க, இதில் ஏதாவது டேட் ஏதாவது இருக்கான்னு பார்த்து, 27/2/2014. ஸோ அந்தன்னைக்கு நடந்தது இது. காசு யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதனால் பார்த்திங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடி வந்து இதை வந்து நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நடத்தினேன். ஆக்சுவலாக இந்த இது பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது, நாங்களாம் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் தான் ஃபோட்டோ கிடைக்கும், ஓகேங்களா, இல்லைனா ஸ்கூல் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து யாருக்குமே கிடைக்காது, குரூப் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இண்டிவிஜுவல் ஃபோட்டோவாக இருக்கட்டும் யாருக்குமே கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா இதை நடத்த வேண்டியதாக போச்சு. 2013/2014 பயின்ற 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் அரசு பொதுத் தேர்வு எழுதுதல இந்த உபச்சார விழா நடத்த உள்ளதால் ஆசிரியர் அனைவரும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள 12ஆம் மாணவர்கள், ஓகேங்களா, தலைமை ஆசிரியர் வந்து அப்போ வந்து சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர் பார்த்திங்கன்னா மாது, மாது. ஸோ செம்ம கேரக்டருங்க, லேடிஸு ஜென்ஸ் யாரையுமே பார்க்க மாட்டார், அவருக்கு என்ன தோந்தோ அதாங்க செய்வார்.
உண்மையில சூப்பரான எச்எம் பார்த்தீங்கன்னா மாது. ஸோ எனக்கு தலைமை ஆசிரியர் கூட அவ்வளோ எனக்கு ஞாபகம் இல்லை, பட் மாது சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்னி தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு கரெக்ட் இதில் பாட்னி தான் எடுத்தார். ஸோ செம்ம கேரக்டருங்க, தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டு, சும்மா வெளு வெளுன்னு வெளுத்துருவார். அருமையான வாத்தியாருங்க அவர். அதுக்கப்புறம் நாகராஜன், ஐயோ நாகராஜன் சார் வந்து மேக்ஸு. ஸோ அடி வாங்காத நாளே இருக்காதுங்க, ஏன்னா மேக்ஸ் நமக்கே தத்தக்கா பத்துக்கான்னு வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸ் வாதியர் நாகராஜன் சார் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாப்ல, பட் நல்லவர் தான். ஸ்ரீதர் வந்து சயின்ஸ் வாதியர், அவ்வளோவா நம்ம பக்கம் வரமாட்டார் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்னால, பட் சயின்ஸ் போகும்போது நாங்கள் கண்டிப்பாக அவரை பார்ப்போம். செம்ம கூலான பர்சன், ஒரு குழந்தைத்தனமான பர்சன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சேகர் சார், மயில்வாணன், மகாலட்சுமி, ஜெயந்தி, உமாதேவி. ஸோ உமாதேவி, ஜெயந்தி இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஜெயந்தி மேடமுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. அவங்க கம்ப்யூட்டர் டீச்சர், அவங்களுக்காகவே நான் கம்ப்யூட்டர் எடுக்கலை, பட் இப்போ வருத்தப்படுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லெட்டரில் எல்லாரோட எல்லா வாத்தியரோட பேரும் எழுதி பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் இன்னமும் என் கையில் இருக்குது. ஸோ ரொம்ப மெமரிபுல்லான ஒரு லெட்டர், இன்னும் சேஃபாக வச்சுக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் இது சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பேர் கொடுத்தவங்கள, அதாவது அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணோம் பார்த்தியா, எவ்வளோ அமௌண்ட்டு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 46 மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் 46 பேர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சென்ட்டு இதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 46 பேர் தான். பட் 46 பேர் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் பார்த்திங்கன்னா அலமேலு, அஸ்வினி, கஸ்தூரி, ராணி, லட்சுமி, கற்பகம், அப்புறம் செண்பகம், வெள்ளையம்மாள், சதீஷ், ஆறுமுகம், முனியப்பன், சிவகுமார், முத்து, மோகன், சரத்குமார், மாரிசு, சங்கர், நாகலட்சுமி, ரேவதி, பிரபு, அடுத்து சந்திரபாலு, முனிவேலு, தனபாலு, விக்னேஷ், பிரதாப், மஞ்சு, சாந்தலட்சுமி, கலைவாணி, மீனா, திவ்யா, லாவண்யா, அறிவுகரசி, சத்யா, சிகரம், பச்சைமுத்து, பிரியா, எனது வைத்தீஸ்வரி, தீபா, தயாளன், வேடியப்பன், பச்சையம்மாள், கவியரசன், சுஸ்மிதா, வெண்ணிலா, ஜெயசுதா, லோகநாதன், கே தீபா. இவங்க 46 பேரும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 100 தான் அதிகமாக வந்திருக்கு, அதுக்கப்புறம் 70, 50. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கொடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. ஸோ இதில் இருக்கிறவங்க 46 பேர் இதில் இருக்காங்க. ஸோ இந்த நேம்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேர் இப்போ மறந்து போயிடுச்சு, ஒரு கொஞ்சம் பேர் தான் ஞாபகம் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, இதெல்லாம் டெபாசிட் பண்ணது. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குங்க எனக்கு, எடுத்து பார்க்கும்போது எனக்கே இதுவாக இருக்குது. திருமுறை மலர்கள், இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம், பன்மொழி திருமுறை மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் இதுக்காக போயிருந்தோம். ஸோ இந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கணும். ஸோ அது நடக்கும்போது இந்த பாட்டு பார்க்காம படிக்கணும், அதுக்கு பார்த்திங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட் மாதிரி வரும். அதில் வாங்கினோம், ஸோ ஆறுதல் ப்ரைஸ்லாம் வாங்கினோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் போனது லேட்டாக தான் போனோம், ஸோ ஃபங்க்ஷன் முடிகிற டைமில் தான் போனோம். ஏன்னா இடம் தெரியல, இடத்தெல்லாம் மறந்துட்டோம், அதுக்கப்புறம் லேட்டாக தான் போனோம். நதியாக நீ இருந்தால் உன்னில் மீனாக நான் இருப்பேன், நீ வற்றி போனால் நான் இறந்து போவேன். இது நான் எழுதுனதுங்க, ஓகேவா? நதியாக நீ இருந்தால் உன்னில் மீனாக நான் இருப்பேன், நீ வற்றி போனால் நான் இறந்து போவேன். ஸோ காதல் கவிதை அது. ஸோ அப்போ வந்து நம்ம கிரஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிரஸுக்காக எழுதுனது. எப்போனா 24/6/2014 எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஆக்சுவலாக இது நடந்ததெல்லாம் ஒரே சமயம்தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எழுதியிருக்கேன், நிறையா இருக்குது, ஒரு 2-3 எழுதியிருக்கு. அப்புறம் காதல், வருடங்கள் கடந்து வரும் காதலை விட நிமிடத்தில் வருடம் காதலே, என்னமோ எழுதியிருக்கேன், எனக்கே தெரில. சரி ஓகே, நம்ம கவிதையெல்லாம் அப்புறம் தள்ளி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குங்க, ஸோ நிறைய மெமரிஸ், ஓல்டு மெமரிஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா இது, ஸோ முருகர். ஸோ மை ஃபேவரட் காட் பார்த்திங்கன்னா முருகர் தான் எனக்கு. ஸோ இதில் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வரைஞ்ச மாதிரியே தெரியும், எழுதுன மாதிரியே தெரியாது, கொஞ்சம் ட்ராயிங் மாதிரியே இருக்கும். ஸோ இது தான் எனக்கு பிடிக்கும், நம்ம பண்ணுறோன்றதே நமக்கு அந்த படத்
அந்த படம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பேரை சொல்லணும் அந்த மாதிரி. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் அவர் பேரை அப்பப்போ எழுதி இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஷின் பேப்பர், 10th கொஷின் பேப்பரா இது 12th கொஷின் பேப்பரா, பகுதி 1, 2 தாள் தமிழ் உரைநடை லாங்குவேஜ் என்னமோ இருக்குது. அன்பு அண்ணா என்னமே இருக்கு, பிடித்த அண்ணன் யார் முனியப்பன், அண்ணன் ஐ மிஸ் யூ, அண்ணன் யூ ஆறுமுகம். ஆக்சுவலாக இந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு, ஆக்சுவலாக இது 12th தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 10th பார்த்திங்கன்னா இதெல்லாம் எழுத ஆள் இல்லை, ஸோ அதனால் கண்டிப்பாக இது 12th தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து யார் எழுதியிருப்பான், அண்ணன் யாருன்னு கேட்டிருக்காங்க, முனியப்பன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுமுகம் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளையம்மா தான் எழுதியிருப்பான், அவள் தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக இதை எழுதி வச்சுருப்பான். ஐ மிஸ் யூ, நான் சொன்னனா இல்லையா, எங்கே பாருங்க, சி வெள்ளையம்மாள், ஐ மிஸ் யூ பை வெள்ளையம்மாள், அவள் தான் எழுதி வச்சுருப்பான். ஏன்னா நாங்கள் வந்து அவன் அண்ணன் தான் கூப்பிடுவான், நானும் ஆறுமுகனு பார்த்திங்கன்னா அவளுக்கு அண்ணன் தான் ஆகணும், ஸோ அண்ணன் தான் கூப்பிடுவான். இப்போ வரைக்கும் அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கான், அதனால் அப்படி எழுதி வச்சுருப்பான். அதுதான் அந்த கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இதுவே 16 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் மார்ச், ஓகே, இது பார்த்திங்கன்னா என்னுடைய 12th ரிசல்ட்டு. ஸோ மார்க் வந்து கம்மி தான், ஸோ 600 தான் இருக்கும் மார்க்கு, ஏன்னா ஒழுங்காக படிக்கலை நான். நம்ம என்றைக்கு படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் இது ஏதோ 2 கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுருக்கேன். 68, 64 இது வந்து என்னுடைய நேமுங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 68, 64 அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் வந்து, அந்த நேமாக பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த நேம் பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் இருக்கும், முக்கியமானது அதுதான். ஸோ இதோ அடுத்து ஒரு மீன். ஸோ இந்த டிராயிங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதுனது ஒயிட் பேப்பர் பார்த்திங்களா, ரவுண்டு போட்டு கிழிச்சு வச்சுருக்காங்க. இதயம் சொல்வதை செய், வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் வழிவை நம் நட்புக்கு மட்டும் தான் உள்ளது. இது யார் எழுதுனாங்கன்னு சத்தியமாக தெரில, எனக்கு தெரிஞ்சு நான் எழுதியிருக்க வாய்ப்பில்லை, நான் எழுதியிருக்க மாட்டேன். யார் எழுதினாங்கன்னு எனக்கு சரியாக தெரில. 26, 26, 20, 23 இது பார்த்திங்கன்னா என்னுடைய க்ரஷுக்கு எழுதுனது. ஸோ இந்த கவிதை பார்த்திங்கன்னா நான் என் க்ரஷுக்கு எழுதினேன். க்ரஷு நேம் எழுதாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா நான் நம்பர்ஸில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம காங்காச்சம் வரும் பார்த்திங்களா தமிழில், அதை பேஸ் பண்ணி இந்த நேம் எழுதினேன் நான். உன் கண்ணை பார்க்க காத்திருப்பேன், உன் மடியில் சாய ஆசையாக இருக்குது, உன் மடியில் சாய்ந்து உறங்கும் உறக்கம் அம்மாவின் மடியில் படுத்து உறங்கும் உறக்கத்தை விட இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கவிதை எழுதியிருக்கேன். பட் அப்போது என்ன சுச்சுவேஷனில் இருந்துன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, பட் அது ஒரு க்ரஷ் அவ்வளோதான். பட் இப்போ வரைக்கும் அது லவ்வாக இல்லை, அதோ விஷயமே இப்போவும் க்ரஷ் இருக்குது. பட் நாங்கள் பேசிக்கினதில்லை, அப்போவும் பேசினதில்லை, இப்போவும் பேசினதில்லை கூட. அதே மாதிரி தான் தேன்முத்தம், தேன்முத்தம் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா ஒரு கவிதை எழுதியிருக்கேன். பட் கவிதையெல்லாம் நான் இன்னொரு இதில் சொல்கிறேன், ஏன்னா இதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ வாழ்க்கை, வாழ்க்கையை பற்றி என்னமோ எழுதியிருக்கேன், என்னன்னு தெரில. ஒரு மரத்தில் அரிதாக பூக்கின்ற இலைகள் அந்த மரத்திற்கே சிறப்பு அளிக்கிறது. ஆக்சுவலாக மரத்தில் பூக்கிற பூவாக இருந்தாலும் சரி கிளையாக இருந்தாலும் சரி அந்த மரத்துக்கு வந்து சிறப்பு அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அது இன்னும் லென்த்தாக இருக்கும், நான் கொஞ்சம் தான் படித்தேன். அந்த மாதிரி இது என்னை பற்றி எழுதியிருக்கேன். ஸோ டைரி எழுதுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அது, அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இது பேங்க்கில் டெபாசிட் பண்ணுது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன் அது. ஸோ இந்த ஃபைலில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குங்க, இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக பார்த்திங்கன்னா நிறைய மெமரிஸு.
ஸோ ஸ்கூல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நடந்தது எல்லாருக்குமே ஒரு மெமரியாக தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா 8 வருஷம் ஒரு 7 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நான் இந்த மெமரிஸ் எனக்கு திரும்ப கிடச்சிருக்குன்றது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் தான் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அதெல்லாம் எடுத்து பார்த்ததில்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் அதை எடுத்து பார்த்துருக்கேன். அதனால் அதை நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், அதனால் எடுத்து பார்த்துருந்தேன். நல்லாயிருக்கு மெமரிஸ் இன்னமும் அப்படியே. அந்த ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னா மைண்டில் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு பார்த்திங்கன்னா எழுதி போட்டது. பட்டு இது எழுதி மட்டும்தான் வச்சேன், நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணி எதுவும் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது என்னுடைய ரெஸ்யூம். ஸோ இது எப்போ ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரில. இது நான் அப்போ ரெடி பண்ண ரெஸ்யூம். ஸோ இதெல்லாம் இந்த ரெஸ்யூம் ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ரெஸ்யூம். அதனால் அது வேண்டாம், அது அவ்வளோவாக ரெஸ்யூமில் பார்த்திங்கன்னா ஒரு மெமரியாக இருக்காது. கம்ப்யூட்டரில் கொண்டு போய் அவனால் சேவ் பண்ணி வச்சுருப்போம், அது டைப் பண்ணிகிட்ருப்போம். ரொம்ப அழகான மெமரிங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு சிறப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதுதான். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அந்த ஃபைலெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்தி அந்த ஒவ்வொரு பேப்பர்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ இந்த ஆக்சுவலாக நாங்கள் அந்த லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த அனுமதி வேண்டிய விண்ணப்பத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கதையாக இருக்குதுங்க. அது ஆறுமுகனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் ஏன் அந்த ஃபங்க்ஷனை நடத்தினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம். கண்டிப்பாக பின்னாடி நான் ரிவீல் பண்ணுறேன், இந்த வீடியோவில் வேணால் வேறு ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நடத்துனதே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அதுக்கு. ஸோ அது கடைசி வரைக்கும் நடக்கலை அந்த காரணம். பட் ஓகே, பட் நடக்கலைனாலும் சில ஞாபகங்கள் அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அந்த ஒரு பேப்பருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கதைலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஓல்டு மெமரிஸ் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எங்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். உங்களுடைய ஓல்டு மெமரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ட்ராவலர் முனிஸ் அப்படின்னு போனீங்கனாலே வந்துடும். ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டுன்னு R15 பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சுருப்பேன், அதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம். ஸோ ட்ராவலர் முனிஸ் இன்ஸ்டாகிராமு, இல்லை லிங்க் முடிஞ்சால் கீழே கொடுக்குறேன் நான், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைனா அபோட்டில் போனீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். நான் எத்தனை பேர் அந்த ஓல்டு மெமரிஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க இந்த ஓல்டு மெமரியெல்லாம் பார்த்திங்கன்னா. உண்மையாகவே நம்ம இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா எல்லாமே மெமரிக்காக மட்டும்தான். இந்த வீடியோஸ் இந்த ட்ராவல் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் மெமரிக்காக மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 8 வருஷம் கழித்து நம்ம இதை பார்க்கும்போதே இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நான் பண்ணுற அந்த ட்ராவல் வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நான் அந்த ட்ராவல் வீடியோ பார்க்கும்போது அதுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சி, நீ முனி நீயா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான். அதுக்காக மட்டும்தான் இந்த ட்ராவல் பண்ணுறது, இந்த வீடியோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெமரிக்காக மட்டும்தான். தாம் ஃபேஸ காட்டி ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக அது ஒரு மெமரியாக தான் இருக்கும். அதுக்காக மட்டும்தான் அவங்க வீடியோ பண்ணுவாங்க. பெருசாக அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கலாம், வீடியோக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மெமரி. ஸோ அது அந்த மெமரியை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த க்ரியேட் பண்ண மெமரி பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு ஃப்யூச்சரில் நிச்சயமாக சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அது சங்கட்டமான சூழ்நிலையில் நம்ம அந்த ஞாபகங்களை சேர்த்து வச்சுருந்தாலும் கூட பின்னாடி கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது அது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஞாபகங்கள். நான் ஏன் திடீர்னு அது எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அதை எடுத்தேன். நான் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி இருந்ததா, அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு மெமரிஸ் அப்படியே கலெக்ட் பண்ணேன். பட் இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த மெமரிஸ் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷத்தை வர வச்சுட்டே இருக்கும்.
எப்பப்பெல்லாம் அந்த மெமரிஸை பார்க்குறோனோ அப்போல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஓகேங்களா? எத்தனை பேருக்கு ஓகேங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 24 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலோட ஓல்டு மெமரிஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா டேக் பண்ணுங்கள். எத்தனை பேர் அந்த மாதிரி சேஃபாக வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட்னு சொல்ல முடியாது, பட் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் எடுத்து ஃபஸ்ட்டு ஆல்பமாக இந்த மாதிரி போட்டது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இது தான். அதுக்கு முன்னாடி எந்த ஆல்பமும் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்திங்கன்னா நான் ஒர்க் போன பின்னாடி அங்கே வச்சுருக்கேன், இருங்க காட்டுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்தது தான். இப்போ ரீசண்டாக ஒரு 1 இயர் இல்லை, ஒரு 3 இயர்ஸ் ஆகுது அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ கோயம்புத்தூரில் கோவை குற்றாலம் அப்படின்ற இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் எதுவும் நான் பெருசாக அந்த மாதிரி ஆல்பம் எல்லாம் போட்டதில்லை. ஸோ எனக்கு ரொம்ப ஏதாவது ஒரு 2 ஃபோட்டோ தான் போடுவேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஞாபகங்கள் இருந்ததுன்னா டேக் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் உங்களுடைய லைஃப்பை மிஸ், அந்த ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசை தான். ஸோ அந்த பெஞ்சிலெலாம் பார்த்திங்கன்னா போய் உட்காரணும். நாங்கள் சேட்டை பண்ணி வச்சுருப்போம், ஒரு பெஞ்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த குண்டூசி அடித்து வச்சுருப்போம். எங்கள் சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டூசியில் அடித்து வச்சுருப்போம். ஆக்சுவலாக சாம்சங்கிறது ரொம்ப மொபைல் தான், பட் பார்த்திங்கன்னா அது சிகரம், முனியப்பன், ஆறுமுகம், இந்த மூணு பேரும் பார்த்திங்கன்னா அந்த சாம்சங் அப்படின்ற எழுத்துக்குள்ளேவே பார்த்திங்கன்னா எங்கள் மூணு போட லெட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா அது சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருந்தோம். அதையோ சாம்சங்கிற கம்பெனியெல்லாம் அப்போ தெரியவே தெரியாது, மொபைலெல்லாம் அப்போ யூஸே பண்ணுறதில்ல, அதனால் அது தெரியாது எனக்கு. பட் அதை கண்டுபிடிச்சி அது நானே பார்த்திங்கன்னா அந்த பெஞ்சில் பார்த்திங்கன்னா குண்டூசியில் வச்சு அடிச்சிருப்பேன். சின்ன சின்ன குண்டூசியில் பார்த்திங்கன்னா அடித்து அது சாம்சங் சொல்லிட்டு பெஞ்சில் இருக்கும், மர பெஞ்சில். இப்போல்லாம் அந்த பெஞ்சு இருக்குதான்னு கூட தெரில, ஒரு வேலை இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பார்ப்பேன். பட் இந்த ஸ்கூலுக்கு மறுபடியும் பழையபடி ஸ்கூல் லைஃபாக ஸ்கூல் குழந்தையாகவே இருந்துடலாமோ அப்படின்லாம் தோணுது. பட் வளர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் அது இருக்காது இல்லையா, அதனால் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இங்கேயோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு மெமரி இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் அந்த மெமரி புல்லாக ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டு, லெட்டரு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் சரி டேக் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் மெமரியை சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மெமரி எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ ரொம்பலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் மறந்துட மாட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஞாபகம் வச்சுப்பேன். அதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸே பார்த்திங்கன்னா அதுதான். நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆகிடும். நமக்கு படிப்பெல்லாம் அவ்வளோ ஸ்டோர் ஆகுது, பட் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆகிடும், அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன். ஒரு சில முகங்கள் நல்ல ஞாபகம் இருக்கும், ஆனால் பேர் மறந்துடுவேன். என் கூட நல்லா பழகியிருப்பாங்க, ஆனால் பேர் மறந்துடுவேன், முகம் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு, நிறைய நான் மீட் பண்ணியும் பேசியிருக்கேன். ஸோ அவங்க பேர் தெரியாது, ஆனால் முகங்கள் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கும் எனக்கு. அந்த முகங்கள் உங்களையே பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பேரே என்ன பேர் கூட மாட ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு கேட்பாங்க. பட் பேர் மறந்துடுவேன், முகங்கள் நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கும், ஆனால் எதுக்காண்டி நடந்தது அப்படின்னு வந்து ஞாபகம் இருக்காது. அது சண்டையாக இருக்கட்டும், இல்லை நல்ல விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று நடந்த விஷயம்னு அந்த இப்போ வந்து நீ நானும் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை ஞாபகத்து இருக்கும், ஆனால் அது எதனால் அந்த சண்டை வந்துச்சு அப்படின்றத மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகிரி நான். நிறைய விஷயங்கள் இன்னமும் பார்த்திங்கன்னா ஞாபகங்கள் அப்படியே வந்து வந்து போயிட்டுருக்கு. ஒரு சில விஷயம் சோகத்தில் முடியும், ஒரு சில விஷயம் மகிழ்ச்சியில் முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாகவே முடியுது. பார்ப்போம், எல்லாமே ஞாபகங்கள், அதுதாங்க மெமரி, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது அரை மணி நேரம் இந்த வீடியோ வந்துருச்சு. ஸோ ஐ எம் ஸோ சாரி, இதுலேருந்து நான் எதுவுமே எடிட் பண்ண போகிறதில்லை, ரா வீடியோ அப்படியே தான் போட போகிறேன். எந்த வீடியோவுமே நான் கட் பண்ணி போட போகிறதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட 3வது டைம் சொல்கிறேங்க, இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் இங்கேயே முடிச்சுக்கிறேன்னு.
கண்டிப்பாக இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் மெமரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். மெமரி நீங்கள் அந்த மெமரியை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஞாபகங்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். என் ட்ராவல் வீடியோலையாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் வீடியோ பர்சனல் லைஃப்பில் நடந்த ஞாபகங்கள், ட்ராவலில் நடந்த ஞாபகங்கள், தப்பாக ரைட்டாக எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் சேர்ந்துக்காங்க. நம்ம ஃபேமிலியில் சேர்ந்துட்டிங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே பேசிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பேன். ஒர்க்குக்கு போயிட்டு அப்படின்னா ஆக்டிவாக இருக்க மாட்டேன். நான் ஒர்க்லேருந்து வந்தோடனே கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கேன், எல்லாேருக்கும் கம்பல்சரி மெசேஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்படியே அந்த லைக்கு முடிஞ்சால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெமரிஸ் பிடி பல்ராம், ஓகே, என் பேர் முனியப்பன், ஓகேங்களா, முனிஸ், ஓகேங்களா, என் கூட படித்த என் ஸ்கூலில் படித்த யாராவது ஒரு ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கூலோட பேரவே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலை, பாதி சொல்லிட்டேன், பட் எடிட் பண்ணல, அப்படியே விட்டுறேன். நம்மளுடைய முழு ஸ்கூலோட நேம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊருன்னு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சரி சிறுகர்களே, உங்களுடைய ஞாபகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். 31 நிமிஷம் ஆயிடுச்சு. பாய் 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 பாய்.